விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால இப்ப கார சானியால் அடிப்போம் ஆரம்பிங்கடா. ஜெய் அஞ்சினேயா, ஜெய் ஜெய் அஞ்சினேயா. கபடி 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 டே அள்ளு வருதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கபடி விளையாடுறீங்களா? யா டென்னிஸ். ஏய் நானும் வரேன், என்னைய சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ சும்மாரா, இது ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம், நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழி ஆடு. டேய் விஜய், பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்ப, ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த குழந்தைய வையாதரா, வந்துருமா? நாடமாட்டா. ஏன் கூட அண்ணா தோத்துருவேன்னு பயமா? பயமா? செந்தூர பாண்டி தம்பிக்கா, வாடி. எல்லாருமா, விஜய் நீயும் நானும் மட்டும்தான் ஒத்தக்கு ஒத்த. சொத்த பசங்களோட நான் ஆடுறது கிடையாதுப்பா. Only with hero. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ விளையாடுற, நாங்க ஓரமா வந்து பாக்குறோம். முதல்ல நீ வா. கபடி 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 எப்படி சிப்படி டென்ஷன் பண்ணிட்டா. கபடி 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 கபடி. ஏய் என்ன நீ அழுவு நாட்ட ஆடிட்டு இருக்க? ஆத்தாடி, இவ கூட ஆட முடியாதுப்பா. இப்பதான்டா தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட எதுக்கு தோக்குறாங்கன்னு. எது விஷயம் இருக்கிறவங்க கபடி 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 கபட
கபடி 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 என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற கபடியா ஐயோ அது அது வந்தனி கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் அதுக்காக இப்படியா ராத்திரியில பேசாம படுத்து தூங்குடி கபடி 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 ஐயோ ராசா என்ன ராசா நடுச்சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்க அது ஒண்ணுலமா நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டுதானா அந்த நினைப்பு அவ்வளவுதான் இல்லப்பா நீ எதையோ பார்த்து பயந்துருக்க ஆமா நான் என்ன பண்ணுவேன் மதுரை வீரசாமி உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க படுத்துக்கப்பா மொத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூட்டி போய் மந்திரிக்கணும் வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா 70 வயசு கிழவன் 20 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாவண்டா ஒண்ணுமே புரியல உலகத்துல ஏண்டா அழுற அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கை நடக்கிச்சே மொத ராத்திரி என்னடா பண்ணுவான் ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு என்ன மாதிரி ஒரு வாலிப பையல பார்த்து சப்ஸ்டிட் உள்ள அனுப்பிருங்க ஏண்டா பசங்களா கிழவனா உங்களுக்கு கிண்டலா போச்சா என் கொண்டாட்டி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டோம் வெடிஞ்சா குழந்தடா ஓல்டிஸ்ட் கோல்டு டாய் பயங்கரமா இருப்பான் போல் ஒரு கிழவன் என் குறி எப்படி ஐ இங்கிலீஷ் போறான் ஏச்சி தொடாத ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா என்னன்னா பிஸ்கட் கலையிற நாய்க்குட்டி நினைச்சியா வாங்கடா போலாம் அப்பா யாரும் இல்ல ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சில போடா அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம் நண்பா இடையில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம் எடுத்து படி ஒரு புடி புடி ஏய் விஜய் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்ன காதலிடா பிளீஸ் சம்மதம்னா அது கடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு அன்பு மீனா ஐய் இங்கிலீஷ் படம் ஏய் இப்போ என்னடா பண்ண போற ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா சி போங்கடா லவ் லெட்டர் வருதுடா என்னவா நம்மள பார்த்து வரா ஐயோ அப்பா என்னப்பா இது ரொம்ப பலமா இத பாரு இந்த வேலையெல்லாம் இங்க வெச்சுக்காத அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட இங்க இடி தாங்குற நான் என் பார்க்கலாம் அப்படியா இத வர்ற ஐ இங்கிலீஷ் படம் ஜாக்கிரதா எங்க போற இந்த லெட்டருக்கு பதில் பதிலா ஐயோ ஆள விடு மைனரே எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மைனரே என்னடா இந்த பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது ஏங்க புருஷன் துடிக்கிறான் அவன் தான்டா உண்மையான புருஷன் அப்ப போன மாசம் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது நீங்க ஏன் துடிச்சீங்க என்ன காணாம போயிட்டாரு இப்படி இந்த மாதம் மறைஞ்சாரு சம்திங் ரா கே பார் குழப்பம் கபடி விளையாடலாமா என் புத்தி அங்க பாரு அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அழகா இருக்கு ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேக்கணும் யா நான் ரெடி ரெடியா
1 2 3 நான்தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டுட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான். மீனுக்குட்டி, இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா ஓ நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணில் கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. இத போய் பொண்ணும் படத்துக்கிட்ட சொல்லலன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா.